அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கான காலகட்டமாக மாற்றிக்கொள்வதற்கான சில வழிமுறைகளும் சில பரிகாரங்களும் சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்கள் வாழ்வில் பல்வேறு விதமான மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை இவையெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு அமையும். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் புதனின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள். புதன் அற்புதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம். புதன் பகவான் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர். அந்த ராசியில் பிறந்த மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு விதமான சாதனைகளை செய்யக்கூடிய தகுதி வாய்ந்த பலம் வாய்ந்த ராசி என்று சொல்லலாம். குறிப்பாக இவர்களுக்கான நட்பு ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு நண்பர்களாக இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர்கள் இருப்பார்கள், ரிஷப ராசிக்காரர்கள் இருப்பார்கள், கன்னி ராசி இருப்பார்கள், துலாம் ராசி இருப்பார்கள். இதில் குறிப்பாக கன்னி ராசி என்று சொல்லும் பொழுது கன்னி ராசியின் ஆதிக்கம் பார்த்திங்கன்னா புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த ராசி தான். புதன் ஆதிக்கத்தில் பிறந்த ராசி கன்னி அன்று மிதுனம். அதில் வந்து கன்னி ராசிக்காரர்கள் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். இதில் தொல்லை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ராசி என்று பார்த்தீர்கள் என்றால் மீன ராசியில் இருப்பவர்கள் இருப்பார்கள். ஆனால் அதற்காக நாம் மீனராசியில் இருப்பவர்களை குறை கூறிட முடியாது. இது ஜோதிட விதி. சில நண்பர்களுக்கு மிகவும் நெருக்கமான நண்பர்களாக கூட இருக்கலாம். ஆனால் மிதுன ராசியில் இருப்பவர்கள் பல்வேறு விதமான சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். இவர்கள் கொஞ்சம் அவங்களோட மைண்ட் செட்டை கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ எப்படி நம்ம யோசிக்கிறோம், எப்படி நம்ம பேசுகிறோம். பொதுவாக ஜாதகத்தில் மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய ராசி அதிபதி புதன் கெட்டு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் புதன் கெட்டு இருந்தால், புதன் பகவானை புதன்கிழமை அன்று விரதம் இருப்பது, புதன்கிழமை அன்று விரதம் இருப்பது, ஒரு வேளையாக சாப்பிடாம இருக்கின்ற விரதம் இருப்பது சிறப்பான ஒரு பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இப்போ புதன் பகவான் புதன் கெட்டு இருக்கும்பொழுது புதன்கிழமையில் விரதம் இருப்பது மட்டுமல்லாமல் அந்த நாளில் அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மௌனம் விரதம் இருப்பது, அமைதியான ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு எதை பற்றி யோசிக்காமல் உங்கள் மூச்சு காற்றை கவனிப்பது, என்ன மாதிரியான யோசனைகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு இலக்கை நோக்கி செல்லக்கூடியவர்கள், மிகப்பெரிய தூரத்திற்கு செல்லக்கூடியவர்கள். அதாவது பார்த்திங்கன்னா மல்டி மில்லினர், மில்லினர் அப்படின்னு சொல்லக்கூடிய, பில்லினர் அப்படி சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய உயரத்துக்கு போகக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு பலம் வாய்ந்த ஒரு ராசி என்றால் மிதுன ராசியை நாம் குறிப்பிடலாம். அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் பல்வேறு விதமான துன்பங்கள், வேலை இல்லாமல் இருப்பது, தனக்கு பிடித்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், தனக்கு பிடித்த ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும், ஏகப்பட்ட கனவுகள் இருக்கிறது. அந்த கனவுகளை அடைவதற்கு தடையாக இருப்பது உங்களுடைய எண்ணங்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இடம். குறிப்பாக ஒரே இடத்தில் அடைந்து கிடப்பது தவிர்க்க வேண்டும். குறிப்பாக முடிந்தவரை ஏதோ ஒரு இடத்திற்கு சென்று வர வேண்டும். முடிந்தவரை பாசிட்டிவாக பேசக்கூடிய நபர்களை நண்பர்களாக வைத்துக்கொள்வது. மேக்சிமம் உங்களுடைய ருட்டீன் லைஃப்பில் வந்து நல்ல விஷயத்துக்கு மட்டுமே ஒதுக்கிறது. நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கலாம், பணம் ஒரு ரூபா கூட இல்லாமல் கூட இருக்கலாங்க, இன்றைக்கி நான் மதியம் சாப்பிடல, காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் கூட சில நேரம் இருக்கலாம். ஆனால் அப்படியேப்பட்ட ஒரு நபர்கள் தான் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வார்கள். ஏனென்றால் அந்த பசியையும் தன்னுடைய வலியும் தன்னோட கோபத்தையும் அடக்கி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வார்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீர்கள் என்றால், தொடர்ந்து இவர்கள் நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் மீடியாவில் இதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்துறதுன்ட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி தன்னுடைய மீடியாவை சார்ந்து இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய லக்கணம் கெட்டு இருக்குது ஒரு பேச்சுக்கு. நீங்கள் மிதுன ராசியில் நீங்கள் எந்த லக்கணம்னா இருக்கலாம், அந்த லக்கணத்தோட லக்னாதிபதி சார்ந்த அந்த கிழமைகளில் விரதம் இருப்பது, கொஞ்சம் பொறுமையாக பேசுவது, முடிந்தவரை அப்பா அம்மாவை சிறு அளவு கூட அவர்களை தொந்தரவு செய்யாமல் நீங்கள் இருந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் பல்வேறு விதமான வழியிலிருந்து வரும். அப்பா அம்மாவை தொந்தரவு செய்யக்கூடாது. அதிலும் குறிப்பாக அண்ணன் தம்பி தங்கச்சி இருக்காங்கன்னா உடன் பிறந்தவர்களையும் தொந்தரவு செய்யக்கூடாது. இதெல்லாம் உடன் பிறந்தவர்கள் தொந்தரவு செய்யும் போது உங்களுடைய ஜாதக கட்டத்தில் அந்த உடன் பிறந்தவர்களுடைய சார்ந்து இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ஆப்போனண்ட்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், ஆப்போசிட்டாக. ஸோ அப்படி வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலையில் போய் நீங்கள் சிக்கிக்கொள்ள நேரிடும், அதை யோசித்து பாருங்கள். அப்போ நீங்கள் நல்ல வழிக்கு போகணும், நல்ல நிலைமைக்கு போகணும்னா சில விஷயங்களை தவிர்க்கணும். முதல்ல எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்கணும். எதிர்மறையாக இருக்க பேசக்கூடிய நபர்களை தவிர்க்க வேண்டும். அதற்காக ஒரேடியாக உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதில்ல,
படிப்படியாக குறைச்சிக்கிங்க. நான் வந்து ஒரேடியாக குறைச்சி சொல்ல, படிப்படியாக குறைச்சிக்கிங்க. அதே மாதிரி உடல் ரீதியாக என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது, அந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்கான வழி என்ன. அதாவது உடல் ரீதியாக நமக்கு நம்ம சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா, சிகரெட் பிடிக்கக்கூடிய ஹேபிட் இருக்குன்னா அதை தவிர்க்கணும், குடிக்கக்கூடிய ஹேபிட் இருக்குன்னா அதை தவிர்க்கணும். உடல் ரீதியாக பாதிக்கும் உங்களுடைய ஜாதகத்தில், ஜாதகத்தை பார்க்குறோம் உடல் ரீதியாக 12 கட்டத்துலையுமே பார்த்திங்கன்னா, ஒன்று தலையை குறிக்கும், ஒன்று காலை குறிக்கும், ஒன்று உடலை குறிக்கும், அதுமாரி ஒவ்வொன்றும் உனக்கு குறிக்கும். அப்போ ஒரு பாகம் வந்து உடல் கெட்டு இருக்குது என்றால், அந்த கிரகம் கெட்டு இருக்கும்போது அந்த உடலும் அந்த பகுதி கெட்டு இருக்கிறது. அப்போ அந்த உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். அதுபோல் ஆரோக்கியமுள்ள உணவை சாப்பிடுங்கள். பொதுவாக மைதா சார்ந்த உணவுகள், கொண்டக்கடலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பொங்கல், இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, உங்களுக்கு பிடிச்ச சாப்பிடுங்க. ஸோ உடல் ரீதியாக வந்து சில உணவு சாப்பிடும்போது மந்தமாக இருக்கிறது என்றால் அந்த உணவை தவிர்ப்பது நல்லது. சரிங்க, குறிப்பாக உடல் ரீதியாக நம்ம ஹெல்த்து ரொம்ப முக்கியம். மிதுன ராசியில் இருப்பவர்கள் புதன் கெட்டு இருக்கிறது என்றால், புதன் திசை நடக்கும்போது, புதன் புத்தி நடக்கும்பொழுது தோல் நோய்கள் வரும். அதுபோல் உடல் ரீதியாக ஒவ்வொரு பிரச்சனை வருகிறது என்றால் அதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து நாம் நல்ல மனிதர்களை சந்திப்பது, நல்ல விஷயங்களை நோக்கி போவது, இது மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண பார்த்தா நம்மளை டெவலப் ஆக முடியும். சாரி, மிதுன ராசிக்காரர்கள் நினைத்த விஷயத்த காரியத்தை அடைவது எப்படி? ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய மனநிலை தான் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்கணும். உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் கெட்டு இருக்குதோ அந்த கிரகத்துக்கு வலு சேர்க்க வேண்டும். உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய கிரகத்தை பயன்படுத்தி நீங்கள் வெற்றி பெற வேண்டும். உங்களுக்கு சூரியன் சப்போர்ட்டில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ சூரியன் சார்ந்த கிரகம், சூரியன் சார்ந்த கிரகம் ஒரு பணம் சார்ந்தது. பணம் வந்து சூரியன், ஒரு நபருக்கு சூரியன் வந்து கெட்டிருக்குன்னு வச்சுங்களேன், அவருக்கு பணத்தை அள்ளி கொடுத்து அதை விட ரெண்டு மடங்கு கடன் வச்சிருவார் சூரியன் கெட்டிருந்தா. இதை சூரியன் வலுவாக இருக்குன்னா அவருக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் குறிப்பாக புதன் சூரியன் புத்தி தொடங்க பார்த்து, சூரியன் திசை தொடங்க பார்த்து அந்த மாதிரி காலகட்டத்தில் அவங்க டெவலப் ஆவாங்க. அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் கெட்டு இருக்குன்னா கூட உங்களுக்கு ஒரு 10 கோடி கடன் இருக்குது இப்போ. ஆனால் அதுக்கு முன்னாடி 5 கோடி பணம் வச்சுருந்தீங்க கையில், வச்சுருந்ததை விட அதிகமாக கடன் வந்திருக்குன்னா சூரியன் கெட்டிருக்கு. சூரியன் ஃபைனான்ஸ் கிரகம், இப்போ பொருளாதார ரீதியாக குறிக்கக்கூடிய கிரகம், பணம் சார்ந்த குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ அது கெட்டிருக்க பார்த்து அதை வந்து வலுப்புறத்துக்கு என்ன பண்ணணும். சில பேர் வந்து ஜாதகத்தை பார்க்குறாங்க, இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் பெரிய பிரச்சனைலாம், பொருளாதார ரீதியாக நீங்கள் கஷ்டப்பட நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உஷாராகிடணும், உஷாராகி பிஸ்னஸ்லாம் எப்படி ரிடியூஸ் பண்ணணும், கிரெடிட் கொடுக்காமல் கடன் கொடுக்காமல் எப்படி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி திட்டங்கள் நிறையா இருக்குது. அதுமாதிரி நம்ம திட்டங்கள் ரெடி பண்ணி பண்ணணும். சில விஷயங்களை தவிர்த்தால் தான் நல்லா இருக்க முடியும்னா அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஜாதகத்தில் பார்க்குறவங்க நீங்கள் கெட்ட பழக்கத்தை வச்சுக்கிட்டிங்கன்னா பெரிய பிரச்சனை வரும். அது வந்து மது, மாது, சூது எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் தவிர்த்து கொண்டு நாம் நல்வழிக்கு செல்லும்போது தான் நாம் மிகப்பெரிய உயரத்தை அடைய முடியும். ஆனால் நல்லா இருக்கிறேன், நான் செலவு பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சி செலவு பண்ணவே கூடாது. பணத்துக்கு மதிப்பு கொடுக்கணும். அதுலேயும் குறிப்பாக வந்து மிதுன ராசியில் இருக்கக்கூடியவர்கள், புதன் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள், புதன் திசை, புதன் புத்தி, புதன் சார்ந்த ஒரு பெயர்ச்சி அடையும் போதோ, அந்த கிரகங்கள் வலு சேர்க்கும்போதோ, இல்லை வலு இழக்கும் போதோ, அந்த மாதிரி காலகட்டத்தில் கோபங்கள், கவலைகள், எதிர்மறையாக யோசிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வரும். அதாவது புதன் ஒரு ஜாதக ராசிதிபதி கெடும்போது பிரச்சனை, லக்னாதிபதி கெடும்போதும் பிரச்சனை, நட்சத்திராதிபதி கெடும்போதும் பிரச்சனை. அதேமாதிரி ஒவ்வொரு கிரகமும் கெடும்பொழுது அதுக்கான பலன்கள் உண்டு. ஆனால் இந்த மூணுமே வந்து ரொம்ப முக்கியமானது, ராசி அதிபதி, நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி. ஸோ உங்களோட நட்சத்திர ராசி அதிபதி எந்த அளவுக்கு வலுவாக இருக்குது அப்படின்றது மிக முக்கியம். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், தொடர்ந்து விடியும் காலையில் 4 மணிக்கு தியானம் செய்யுங்கள், தியானம் செய்யுங்கள், 5 நிமிடம் எழுந்து தியானம் செய்யுங்க. பல்வேறு விதமான நன்மைகளை, நல்ல பல்வேறு விதமான விஷயங்களை மிக விரைவில் நீங்கள் அடைவீர்கள், மிகப்பெரிய உயரத்துக்கு செல்வீர்கள். உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ணாலும் அதில் நீங்கள் தான் நம்பர் 1. நம்பிக்கை என்பது 10 பேர் உங்கக்கிட்ட வந்து நீ முன்னேற மாட்டே, நீலாம் இப்படியே தான் இருப்ப கடைசி வரைக்கும் அப்படி சொன்னால் கூட நீங்கள் விழுந்துடக்கூடாது. மனம் பலவீனமாக இருக்கக்கூடாது, உங்கள் உடல் ரீதியாக உங்கள் மனம் பலவீனமாக இருக்கக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் உடனே அப்செட் ஆகக்கூடாது. யாராவது வந்து நீலாம் இப்படியே தான் இருப்ப, வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், நீலாம் பிஸ்னஸ் பண்ண மாட்டேன், உனக்கெல்லாம் எதுவுமே வராது, நீலாம் உருப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே நான் உருப்பிடுவேன், நான் நல்ல நிலைமைக்கு போவேன் அப்படி பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஆப்போனண்ட்டில் இருக்கக்கூடியவங்க என்ன எதிர்மறையாக பேசினாலும் அதுக்கு எதிராக வந்து நீங்கள் பாசிட்டிவாக பேசுங்க. பதிலுக்கு நீங்களும் எதிர்மறையாக பேசி என்ன அவன் அப்படி சொல்லிட்டான், எனக்கு கோவம் வருது, எனக்கு வெறுப்பாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம்,
ஆனால் அதுக்காக நீங்கள் கோபத்தை பதிலுக்கு கோபத்தை வெளிப்படுத்தாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் மிகப்பெரிய உயரத்துக்கு செல்லக்கூடியவர்கள். அதனால் ஒருபொழுதும் எதிர்மறையை யோசிக்க வேண்டாம். மிதுன ராசிக்காரர்கள், புதன் பகவானை வணங்குங்கள். புதன்கிழமை என்று விரதம் இருங்கள். நல்ல விஷயங்கள் இணைங்கள். அந்த ஒரு நாளாவது நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். யார்கிட்டையும் கோவப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, எதிர்மறையாக பேசாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஏழு நாள் முடியலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் புதன்கிழமை விரதம் இருங்க. அன்றைக்கி ஒரு வேலையாக சாப்பிடாமல் இருங்க. அன்றைக்கி தியானம் பண்ணுங்கள். அன்றைக்கி ஒரு விளக்கேற்றி அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே இருங்க. இந்தமாதிரி நிறைய விஷயம் நிறைய இருக்குது. நான் ஷார்ட்டாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் தொடர்ந்து நிறைய பரிகாரங்களை வந்து செஞ்சிகிட்டே இருக்க பார்த்து நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கிடைக்கும். நம்ம பரிகாரன்றதுன்னா நமக்கு கண்டிப்பாக அது நடக்கும். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ ஒரு விளக்கில் இருக்கிற அந்த ஒளி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்னு பார்த்து நம்மளுடைய மனமும் பவர்ஃபுல்லு. ஸோ இந்த சயின்டிஃபிக்காக வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியது தான் அந்த பரிகாரம் எல்லாமே. ஸோ நம்பிக்கையோடு பணம் பார்த்தா அது பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மிதுன ராசிக்காரர்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு போவதை யாராலும் தடுக்க முடியாது. நான் சொல்லியுள்ள சின்ன சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். இந்த சேனல் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.